புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை பகுதிகளில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கஜா புயல் சீரமைக்கும் பணிகள் தடைபட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். அப்துல், தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் காரணங்களால் சீரமைக்கும் பணிகள் தடைபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விவரங்கள் என்ன? சமினா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கஜா புயலால் இதுவரை கண்டிராத அளவிற்கு பேரழிவை புதுக்கோட்டை மாவட்டம் சந்தித்துள்ளது. குறிப்பாக பல லட்சக்கணக்கான மரங்களும் 45,000 மேற்பட்ட மின்கம்பங்களும் வேரோடு புடுங்கி வீசப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி தவித்து வருகின்றனர். மேலும் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விவசாயம் முற்றிலுமாக அழிந்து பொதுமக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் 4,500 மேற்பட்ட பணியாளர்கள் மின்கம்பங்களை சீரமைப்பு பணியிலும் மரங்களை வெட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில், அதாவது குறிப்பாக கந்தரகோட்டை, மட்டாங்கால், சோழவம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மீட்பு பணியில், அதாவது சீரமைப்பு பணி, மின்சாரம் கொடுப்பதற்காக மின்கம்பங்கள் சீரமைப்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் மழையும் பொருட்படுத்தாமல் பணிபுரிந்து வருகின்றனர். சில இடங்களில் மழையின் காரணமாக அதிக அளவு மழை வருவதால் பணியாளர்கள் அதாவது பணி செய்யறதுக்கு இயலாமல் தவித்து வருகின்றனர். அதனால் பொதுமக்களுக்கு மின்சாரம் வழங்க இன்னும் சிறிது நாட்கள் ஆகும் என்று பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இது குறித்து நம்மள்கிட்ட பேச பொதுமக்கள் இருக்காங்க, மட்டாங்கல் பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதாவது அவங்கள்ட்ட கேட்கலாம், சார் இது வந்து புயல் வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மீட்பு பணிகள் எப்படி இருக்கு, சீரமைப்பு பணிகள் எப்படி இருக்கு, மின்சாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த கஜா புயல் வந்து ஒரு வாராட்சி எங்களை தாக்கி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட ஒன்றியம் மட்டாங்கல் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இந்த ஒரு வாரமாக எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, இன்ன வரையும் கரண்டும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. பல லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு வீடுகள்னு பார்க்கும்போது ஓட்டு வீடு, சீட்டு, கூரை வீடெல்லாம் நொறுங்கி போச்சு. எங்களுக்கு அன்றாட சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கோம் நாங்கள். எங்கள் மீட்பு பணிக்குன்னு சொல்லி ஒரு வெளி மாவட்டம் கொண்டு இறக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு மழையும் ரொம்ப பாதிக்குது அவங்களுக்கு. இதில் இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமான சூழலை நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். நிவாரணப் பொருட்கள் வேணால் கொடுக்குறேன்னு சொல்லி வேணால் கொடுத்துருக்காங்க. சில ஊரில் கொடுக்குறாங்க, சில எங்கள் ஊர்லெலாம் இன்னவரையும் வந்து கொண்டு கொடுத்து சேர்க்கலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறத விட எங்களுக்கு முன்னுரிமை வந்து முதல்ல மின்சாரம், அதுக்கடுத்து தண்ணி, இது ரெண்டும் எங்களுக்கு கொடுத்தாலே போதும். எங்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்களே வேண்டியதில்லை. இது ஒரு கண்துடைப்பு நாடகம் எங்கள் கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கிராமமும் இது போல் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மழையின் காரணமாக பனி வந்து முற்றிலுமாக முடங்கி போய் உள்ளதாகவும், இவர்கள் வந்து தண்ணீர், குடி தண்ணீர், மின்சாரம் மட்டுமே வழங்கினால் பொதுமக்களுக்கு ஒரு எந்த ஒரு நிவாரணமும் வழங்க வேண்டாம், பணிகளை துரிதப்படுத்தவும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த பயில மற்றவங்க ஒருத்தவங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். அதாவது இந்த பகுதியில் புயல் பாதிக்கப்பட்டு 8 நாள் ஆயிருச்சு, இது வரையும் மின்சாரம் வந்ததா, மீட்பு பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, மரத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்களா, மின்சாரங்களுக்கு அமைக்கிறதுக்கு பணியாளர்கள் எவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, இதுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கா? இல்லை, இடையூறு அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இந்த புயலை பயன்படுத்தி வந்து எல்லா இந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள மரங்கள்லாம் வந்து நிறைய பேர் பதுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த நிவாரணப் பொருட்கள் வந்ததும் இது வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் அங்கங்கே பதுக்கி தான் வச்சுருக்காங்களோ ஒழிய எங்கள் ஊருக்கு வந்து இன்னும் விநியோகம் பண்ணல எதுவுமே. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் அனுப்பி வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலையை வந்து டபுள் மடங்காக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் நிவாரணம் கொடுக்குறது இல்லாட்டும் அத்தியாவசிய பொருள்னால் அட்லீஸ்ட் எப்போவும் கிடைக்கிற விலைக்கு எங்களுக்கு கிடைக்க வைங்க, அதை வந்து டவுன் மடங்க பயன்படுத்தி விற்றுட்டு இருக்காங்க. இதை வந்து டவுன் பக்கத்தில் போயிட்டு அரசு அதிகாரிகள் போயிட்டு ஆய்வு பண்ணி அதை கண்டிப்பாக தடுக்கணும், இல்லாட்டினாக்க இது மிகப்பெரிய போராட்டமாக மாறுங்க. மழையினால இந்த சீரமைப்பு பணி பாதிக்கப்பட்டிருக்கா, எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, காலையில நீங்கள் பணி நடந்ததா? இல்லை, காலையில் வெள்ளனமாக ஒரு 8 மணி வரையும் பணி நடந்துச்சு, அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ பணி தடைப்பட்டு போயிடுச்சு. அவங்களும் முடிஞ்சளவு போராடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் மீட்பு பணியில் வந்து குறை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. மழைனால தாமதம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது மழை பெய்தது, அதாவது காலை முதல் இங்கே பணி நடந்ததாகவும், அதாவது மழை பெய்ததால் பணியாளர்கள் சிரமத்திற்கிடையே பணிபுரிந்து வந்தார்கள், மழையின் காரணமாகவே இந்த சீரமைப்பு பணி என்பது முடங்கி போய் உள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். மழை பெய்வதால், அதாவது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருப்பதால் மின்சாரம் வர இன்னும் சிறிது நாட்கள் ஆகும் என்ற பொதுமக்கள் அச்சத்திலும் உள்ளனர். அதாவது இந்த பகுதிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான குடிதண்ணீர், மின்சாரம் உள்ளிட்டவைகளை வழங்க மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உங்களோட கோரிக்கையாக இருக்கு சமினா. அப்துல்லா, கஜா புயலினால் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் கூட பலத்த சேதம் அடைந்துள்ளன. தொடர்ந்து அங்கு இப்பொழுது கனமழையும் பெய்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வண்ணம் அவர்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அரசு தரப்பில் இருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? அதாவது கஜா புயலினால் புதுக்கோட்டை மாவட்டத்தில்
மாவட்டம் முழுவதும் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதனால் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். விவசாயிகளும் தங்களது விவசாயம் முற்றிலுமாக அழிந்து வாழ்வாதாரத்தையும் இழந்து தவித்து வருகின்றனர். தமிழக அரசு பல்வேறு இடங்களில் முகாமானது, பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புயல் பாதுகாப்பு முகாம், புத பாதுகாப்பு மையம் வந்து திறக்கப்பட்டது. ஆனால் தற்சமயம் பல்வேறு இடங்களில் பள்ளிகள் திறந்ததால் அவர்கள் அதாவது இயல்பு வாழ்வு திரும்பி வருகிறது என்று பல்வேறு இடங்களில் திரும்ப அனுப்பப்பட்டுதான் வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்காங்க, அதை குறித்து அவங்கள்ட்ட கேட்கலாம். அதாவது இந்த வீடுகளை இழந்தவர்களுக்கு இங்க வந்து பாதுகாப்புக்காக ஏதாவது முகாம் பண்ணிருக்காங்களா, முகாமில் தங்க வச்சாங்களா? இல்ல இல்ல, இங்கேயும் தங்க வைக்கல, இங்கத்துலயும் தங்க வைக்கல. அவங்க பாதுகாப்பாக தங்க வைக்க அரசு அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துக்காங்களா? இதுவரைக்கும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கல சார். அவங்க இடத்த வந்து அவங்க கூரை வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சீட்டு போட்டு தார்பாலாம் கட்டி அந்த மாதிரி நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்கவுங்க அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தியாவசிய பொருள்லாம் ஒன்றும் கிடைக்கல. யாரும் அதை பற்றி பொருளாதாரமும் பொருள்படுத்தவில்லை. எந்த எம்பியோ எம்எல்ஏவோ இதான இதுவுமே இங்கே கிடையாது. அவர் பாட்டுக்கு வந்தார், என்னைக்கு ஒரு நாள் புயல் அடிச்சு அன்னைக்கு மறுநாளும் வந்தாராம் விஜயபாஸ்கர். அவர் எல்லாம் இருக்கிறத தான் அப்புறப்படுத்துங்க, அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அது எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை இங்கே எடுக்கல. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கஜா புயலினால் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்து உள்ளது. ஆனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மட்டாங்கால் பகுதியில் இடிந்த வீடுகளிலேயே சீட்டமைத்து அவர்களே பொதுமக்களே சீரமைத்து குடியிருந்து வருவதாகவும், எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை, தாங்கள் உணவின்றி உடுக்க உடையின்றி உணவின்றி தவித்து வருகின்றோம், இதற்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கவில்லை, எங்களுக்கு அத்தியாவசியமாக நிவாரணப் பொருட்கள் தேவை கிடையாது, குடிதண்ணீரும் மின்சாரமும் வழங்கினாலே தங்களது வாழ்க்கையை தாங்களே பார்த்துக்கொள்வோம், எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ யாரும் வந்து தங்களை பார்வையிடவில்லை, தங்களிடம் குறைகளை கேட்கவில்லை என்று பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. சமீனா அப்துல்லா கள விவரங்களை விளக்கியதற்காக நன்றி.